அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து செய்திகளை எழுத்து வடிவமாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது பிள்ளையார் பால் குடிச்சது இதெல்லாம் எப்படி காலத்தில் நடந்தது வெயில் அதிகமா இருந்த ஒரு நாள் வந்து எந்த ஒரு நீர் பொருளை தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு போலிசாமியார் தான் நான் பார்ப்பேன் சந்திராசாமி போலிசாமியார் அளவுக்கு மிஞ்சின தேங்காய் வாழைப்பழம் எது எதுலாம் வைக்க முடியுமோ பால் இப்போ குடிக்க மாட்டாரு ரெஸ்ட் எடுக்கிறாரு வச்சுட்டு போங்க நாங்கள் அப்புறமா குடிக்கும் போது கொடுக்குறோம் இப்படியெல்லாம் ஆவின் பாக்கெட்டு பால் வாங்கி வச்சிருக்கோம் அந்த ஒரு பரபரப்பை ஒன்று உருவாக்கி அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வியாபாரம் பண்ணாங்க என்னோட பள்ளி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஒரு கோயிலாக பார்க்குறோம் எங்கே போனாலும் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து வட இந்தியாவிலேருந்து இந்த ஜெயின் கம்யூனிட்டி பீப்புளுக்கு கோயில் மூலிமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்து ஈவிகே சம்பத் சாலை அதிலேருந்து ஆரம்பித்து இந்த சைடு பூந்தமல்லி ரோடு வரல நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா தமிழர் ப்ராப்பர்ட்டியே கிடையாது ஃபுல்லாக ஹிந்தி தான் நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பேசுகிறோம் அதுக்கப்புறம் திராவிட சித்தாந்தம் பேசுகிறோம் இது ரெண்டுத்தில் எதிர் பெரிய சித்தாந்தம்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து அலக்கழிக்கிறோம் என்ன கேட்டால் இந்த ரெண்டு சித்தாந்தமே இன்றைக்கி அவுடேட்டட் இன்றைக்கி பிரச்சனை வந்து வாழ்வாதார பிரச்சனை வயிற்றில் அடிக்கிற பிரச்சனை நிலம் தான் பேசிக்கு நிறைய வந்தேரிங்களை உள்ள விட்டு மெட்ராஸ் காரணம் திருத்தி விட்டாங்க இந்த சைடு அண்ணா நகர் கீழ்பாக்கு கெல்லிஸ் இதுல எல்லாமே வந்து ஜெயின்ஸ் ஒன்லி வெஜிடேரியன் ஒன்லின்னு போர்டு தொங்குதா இல்லையான்னு பாத்துட்டு சொல்லுங்க இன்னும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் ஆக்க போகிறாங்க அப்படி இருந்து ஒன்றரை லட்சம் ஓட்டு எங்கேருந்து வருது பிஜேபிக்கு

நீங்க வந்து என்ன பண்றீங்க விநாயகர் சதுர்த்திக்கு ட்வீட் போடுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் அந்த ட்வீட்டை எடுக்கிறா மேல்மருவத்தூர்ல சாமியாரை போய் பாக்குறீங்க சாமியை வந்து எதிர்க்கிறீங்க சாமியார்னு தன்னை பெருமையா பேசுறவங்கள அவ கிட்ட போயிட்டு வளர்த்து வைக்கிறீங்க அப்போ உங்களை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது மத்திய அரசை திரு முதல்வர் அவர்கள் கேட்கணும் என்னத்த கேட்கணும் ஏன் உங்களுக்கு பேனா இல்லையா நூறு கோடி வேக்சின் போட்டதுக்கு லெட்டர் எழுத தெரியுது பாரத பிரதமரை பாராட்டி நூறு ரூபாய்க்கு மேல டீசல் பெட்ரோல் போகுதுன்னு எழுத தெரியாதா அந்த கைக்கு தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சமீபத்தில் கூட சந்தித்து பேசியிருந்தோம் முக்கியமாக சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ரவுடிகளுடைய அட்டகாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பேசிட்டு அது ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு பேசு கூட உருவாக்கிச்சு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை நாங்கள் கூர்ந்து கவனித்தோம் அதை பற்றி உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது நீங்கள் அதுக்கு ஒரு சிறந்த நபராகவும் அதை பற்றின ஒரு கலாயவும் மேற்கொண்டு நபராக தெரிஞ்சுங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் பால் குடிச்சிட்டாருப்பா பிள்ளையார் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாருப்பா எல்லாரும் வரிசையாக போங்கப்பா அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இண்டு இடுக்கில் சந்து பொந்தில் தெரு தெருவாக வந்து மக்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்து பால் கொடுக்கணும் பிள்ளையார் பால் குடிக்க போகிறாருன்னு கையிலேயே வச்சு தெரிஞ்ச காலங்களாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நான் பிறந்த பிறகு நடந்த சம்பவங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எயிட்டிஸ் நைன்டிஸ் நடந்த சம்பவமாக இருக்கும் இதுக்கெல்லாம் வெதை போட்டவர் யாருன்னு பார்த்தா சந்திராசாமி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஜெயின் கமிஷனில் முக்கியமான ஒரு தன்னுடைய வாக்குமூலத்தையும் கொடுத்த ஒரு நபர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஸோ சந்திராசாமி பிள்ளையார் பால் குடிச்சது இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் நடந்ததை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் நான் வந்து அப்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த பீரியட் ரெண்டு வாட்டி நடந்தது இந்த சம்பவம் அதாவது கல்லூரிக்கெலாம் போய்ட்டு கல்லூரி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஈவினிங் பேப்பரில் வேலை செய்கிறேன் அப்பவும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பேசு பொருளாச்சு அதுக்கு முன்னாடி நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் பேசு பொருளாச்சு ஃபஸ்ட்டு இந்த பள்ளிக்கூட நிகழ்வு பார்த்திங்கன்னா எனக்கு புரிஞ்ச வேப்பேரி அந்த ஏரியாவில் வந்து இது அதிகம் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிக்குது அது வேப்பரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சைடு ரிபன் பில்டிங் இந்த சைடு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் நடுவில் ஒன்றும் ஈவினிங் பேப்பர் ஆகட்டும் ஊடகங்கள் எல்லாமே உடனே வந்துட்டாங்க அது அது வந்து ஒரு வெயில் அதிகமாக இருந்த ஒரு நாள் அப்போது இயற்கையாக வந்து ஒரு 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 சாமி கிட்டையோ இல்லை ஒரு கல்லுக்கிட்டேயோ இல்லை ஒரு ஒரு பொருள்கிட்டயோ நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளை வச்சிங்கனாலும் வேப்பரைஸ் ஆகும் அதாவது நான் அதை அப்படி புரிஞ்சுக்கினேன்னா ஒரு சைடு அதை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க கூட்டம்லாம் போட்டு டோக்கன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி சாமிக்கு வந்து எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் வந்து அளவுக்கு மிஞ்சின தேங்காய் வாழைப்பழம் எது எதுலாம் வைக்க முடியுமோ பால் இப்போ குடிக்க மாட்டார் ரெஸ்ட் எடுக்கிறாரு வச்சுட்டு போங்க நாங்கள் அப்புறமா குடிக்கும்போது கொடுக்குறோம் இப்படியெல்லாம் ஆவின் பாக்கெட்டு பால் வாங்கி வச்ச காலம் அது ஒரு சைடு வந்து அறிவியல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல பட் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அதில் எனக்கு வந்து இயற்கை மீது அளவு கடந்த நம்பிக்கை உண்டு இயற்கை வந்து நான் வந்து இயற்கையை தான் தெய்வமாக நினைக்கிறீங்க அது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேறுபாடில் ஒரு 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 பொருளில் வழிபடுறாங்க அப்போது இது என்ன ஆச்சுன்னா எனக்கு அதை வந்து ஒரு பரபரப்பு ஒன்று உருவாக்கி அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வியாபாரம் பண்ணாங்க அப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவனா பாத்தீங்கன்னா இது எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க நீங்க அப்ப நம்பினீங்களா அதை இல்ல அதாவது நம்பிக்கை இல்ல அதை சுத்தி வரும் அந்த பிள்ளையாரிய கியூரியாசிட்டி கியூரியாசிட்டி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 மூணு நாலு நான்ல என்னோட பள்ளி மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு பைக்ல வேற யாரு கூட உட்காந்துக்கிட்டு போய் ஒரு ஒரு கோயிலா பாக்குறோம் எங்க போனாலும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இது இது ஒன்றும் இல்லை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கு வந்து பால் வைக்கிறது இந்த நாகத்தம்மன் கோயில் கான்செப்ட் பார்த்திங்கன்னா சிந்தார்பட்டில் உண்டு பட்டாளத்தில் உண்டு அதுக்கப்புறம் இந்த சிம்சன் எத்தா மாதிரி அந்த ஓமந்தூரா எஸ்டேட்னு அது உள்ள ஒரு புத்து இருந்தது புத்துக்கோயில் அது எங்கெல்லாம் புத்து இருக்கோ அங்கெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த முட்டை பால் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் அந்த பாம்பை போட்டு கொடுமை இப்போ இன்றைக்கி இப்போ பாம்பே இல்லை மெட்ராஸில் புத்துக்கோயிலும் இல்லை பாம்பு இல்லை இது மாதிரி ஒன்று பண்ணி பண்ணி பூராக எல்லாம் கட்டடமாகி போய் சேர்ந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சில தவறான கதைகள் அதாவது சாமியை வந்து நீங்கள் வந்து அது வந்து சாமியை வந்து ஒரு நம்பிக்கை நீங்க நம்புறீங்க கும்பிட்றோம் அது அதில் தப்பு கிடையாது ஆனால் அதை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணது இருக்கு பாருங்க இது நிறைய பேர் திராவிடர் கழக தோழத்துக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வீடு பார்த்தீங்கன்னா டிகே ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளையார் பால் குடிச்சிட்டாரா எவ்வளோ லிட்டர் குடிச்சாரு அதுவா இதுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களோட பிரச்சனை என்னன்னா ஒரு சார்ந்த ஒரு மதத்தினரோ இல்ல குறிப்பா சொல்லணும்னா இந்துக்களை மட்டும் பேசுறது மத்தவங்கள பத்தி பேசுறதே கிடையாது அது இந்த மதத்துல இருக்கிற மூட நம்பிக்கையோ அத பத்தி தான் இவங்க பேசுவாங்க அதனாலதான் மத்திய சென்னையில் இது ஒரு பெரிய பேசு அப்போ ஆச்சு நீங்கள் உங்கள் பள்ளிக்காலத்தை பற்றி பேசிட்டீங்க இந்த சம்பவத்தை பற்றி சொல்ல நினைவு கூறுறீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு என்னென்னா சந்திராசாமி அவர் வந்து ஒரு ஆந்திராவில் பிறக்கிறாரு நார்மலான ஒரு நபராக இருக்கிறாரு அரசியல் புள்ளிகளோட ஒரு தொடர்பு இருக்குது அவர் வந்து ஒரு விஷயத்தை பரப்புறாரு இந்தியா முழுக்க அப்படி பரவுது போய் சந்திராசாமி ஆக்சுவலி இப்போ இவர் வந்து பிறப்பால் ஒரு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து கடைசி காலத்தில் பீகாரில் காட்டில் போய் தஞ்சம் அடைகிறார் காட்மேன் இப்போ பொதுவாக காட்மேன் சாமியார்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக என் பார்வையில் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு போலி அது போலி சாமியாக இருந்தால் நான் பார்ப்பேன் அது சாமியானாலே போலி சாமி இல்லை அதான் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இப்போ சித்திரங்கள் இருக்கிறாங்க முனிவர்கள் இருந்தாங்க முன்னாடி அவங்களெல்லாம் நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல இப்போ என்னோடய பார்வையில் வந்து வள்ளலாரும் ஒரு வகையான சித்தர் தான் வள்ளலார் வந்து யார் காசியும் பிடுங்கலை டோக்கன் போட்டு விற்கலை சாமியை விற்கலை எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினச்சாரு எல்லா ஜீவராசியும் வயிறார சோறு சாப்பிடணும் அவ்வளோதான் அதனால் நம்ம அவரையும் ஒரு ஒரு சமூகத்தினர் வந்து சாமியாராக தான் பார்க்குறாங்க அதனால் நம்ம எல்லாரையும் சொன்னோம்னா நம்ம கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் தவறாயிடும் புரிதல் அதாவது அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் இருந்தாங்க அவரும் வந்து பிரச்சனை இல்லை திருவண்ணாமலையில் இன்னமும் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அப்போ சித்தரை பொறுத்தவரெலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராசாமி போலிசாமியார் அது எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா செய்கைகள் அதாவது ஒரு ஒரு ஜெயின் கமிஷனில் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம இந்த எல்டிடி சம்மந்த விஷயங்களில் வந்து இவர் வந்து பேசுகிறார் அப்போது வந்து ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலில் இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து கொலை செய்யப்படுறார் அப்போது ஒரு சாமியாருக்கு அதில் என்ன வேலை சாமியாரோட பேர் எப்படி வருது அதில் இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குதுங்க இந்தியாவில் இல்லை நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்று ஆன்மீக அரசியல் இன்னொன்று ஆன்மீக வியாபாரம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து இன்னி வரலாம் ரெலவெண்ட்ஸ் இருக்குது இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த சாமியாருங்க சாமி கும்பிட்றது தான் எல்லாரும் சாமி கும்பிடுங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க உண்மையில அதை வண்டி தான் செய்கிறாங்களா அவங்க எதுக்கு அரசியல்வாதிகளோடு அவங்களுக்கு தொடர்பு உள்ளு இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு குண்டுவெடிப்பு சம்பத்தோடு இவரோட பேச்சு அடிபட்டுது அதேமாதிரி இவருக்கு வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்தில் சென்னையை ஒட்டி இந்த தங்கினவங்க இந்த ந நளினி ஆகணும் இல்லை இந்த பயசாகட்டும் இவங்கெல்லாம் இந்த சைடு தான் வந்தாங்க இப்போ சென்னை வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சென்னையை வந்து நீங்கள் டோப்போகிராஃபியை அவாய்ட் பண்ண முடியாது ஓகே அப்போ சந்திராசாமி அவர்களுக்கு வந்து இங்கேயும் அவர்களுக்கு ஆட்கள் உண்டு அந்த ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய ந நண்பர்கள் அவருக்கு உண்டு அதாவது அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல பணம் இருக்குது பணம் எங்கே இருக்கோ அங்கே வந்து குற்றப்பின்னணி ஜாஸ்தியாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஸோ இ இது வந்து இன்னியும் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்ருக்கு அதாவது நம்ம எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இருந்து காசு வருது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அப்புறம் ஐரோப்பாவிலருந்து கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு காசு வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் வட இந்தியாவிலேருந்து குறிப்பாக சென்னைக்கு தென்னிந்தியாவுக்கு கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செங்கல்பட்டு எடுத்துக்கங்க சென்னை எடுத்துக்கங்க இங்கே வந்து வட இந்தியாவிலேருந்து இந்த ஜெயின் கம்யூனிட்டி பீப்புளுக்கு கோயில் மூலிமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பெரியார் பெருமை பேசுகிறோம் இல்லையா திராவிடர் கழகம் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ரோடில் ஈவி சம்பத் சாலை அதிலருந்து ஆரம்பித்து இந்த சைடு பூந்தமல்லி ரோடு வரலாம் நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா தமிழர் ப்ராப்பர்ட்டியே கிடையாது ஃபுல்லாக ஹிந்தி தான் வெறும் தீக்கா பில்டிங் அதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குது இது ரெண்டு தான் தமிழ் பேசுகிற பில்டிங் மிச்சம் எல்லாமே வந்து ஹிந்திகார பில்டிங் தான் ஒரு ரெண்டு மூணு டீ கடை இருக்குது அதுவும் வந்து கேரளாவிலேருந்து வந்தவங்க வச்சுருக்குறாங்க ஸோ இது இதுதான் நிலமை அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திராவிடம் பெருமை பேசிவிட்டு அப்புறம் பெரியாரோட ஒரு சில கொள்கைகளை பேசி மத்திய சென்னையும் ஒரு சில பகுதிகளில் வட சென்னையும் காவு கொடுத்துட்டாங்க யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா வட இந்தியர்களுக்கு காவு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து ஆர்எஸ் சித்தாந்தம் பேசுகிறோம் அதுக்கப்புறம் திராவிட சித்தாந்தம் பேசுகிறோம் இது ரெண்டுத்தில் எதிர் பெரிய சித்தாந்தம்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து அலக்கழிக்கிறோம் என்ன கேட்டால் இந்த ரெண்டு சித்தாந்தமே இன்றைக்கி அவுடேட்டடு இன்னைக்கு பிரச்சனை வந்து வாழ்வாதார பிரச்சனை வயிற்றுல அடிக்கிற பிரச்சனை நம்ம நிலமே இல்லை நிலம்தான் உங்கள் உரிமைங்க நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் இல்லை அதில் படுத்து தூங்குங்க இல்லை புனம் ஆகிட்டீங்கன்னா உள்ளே புதஞ்சிக்கோங்க நிலம்தான் பேசிக்கு நிலம் நீர் காற்று இது எல்லாமே கையை விட்டு போகுது ஒன்று ஒன்றா அப்போ இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஐம்பது வருஷம் அரசியலில் நீங்கள் இருந்தீங்க திராவிட கட்சிகள் வந்து எதுவுமே பண்ணலாம் நான் சொன்னேன்னா அது தவறாயிடும் புரிதல் இல்லாம போயிடும் இன்னைக்கு தமிழகம் வந்து தலை நிமிர்ந்து இருக்குது மற்ற மாநிலத்தை விட முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயத்துல நம்பர் ஒன்னா இருக்காது கல்வி ஆகட்டும் ஓரளவுக்கு சுகாதாரம் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயுமே இருக்கு அப்ப அதுக்கு காரணமா திராவிட கட்சிகள் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா நிறைய வந்தேறிங்களை உள்ள விட்டு பூர்வக்குடியான மெட்ராஸ் அதாவது மெட்ராசி அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை உண்டு அது என்னென்னா மதுரையிலேருந்து வந்திருப்பாங்க ராமநாதபுரத்தில் இருந்து வந்திருப்பாங்க விழுப்புரம் கடலூர் எல்லாரும் மெட்ராஸில் வந்து பஞ்சமொழிக்கு வந்தவங்களுக்கு பேர் மெட்ராசி மெட்ராஸ்காரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்ராஸ்காரனை திருத்தி விட்டாங்க இன்னைக்கு பூராக வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியர் தான் குறிப்பாக சொல்லணும்னா ராஜஸ்தான் மார்வடி கம்யூனிட்டி ராஜஸ்தான் குஜராத்து அப்புறம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இன்னைக்கு சென்னையில் ஒண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து ஆறு இடங்கள் வந்து ஒன்வே ஆக்கப்பட்டிருக்கு இந்த ஒன்வே ஆக்கப்பட்டதுக்கு நோக்கம் எதனால் அவங்களால யூகிக்க முடியுதா டிராபிக் இருக்கலாம் இதை தான் சொல்லுவாங்க நமக்கு இது எங்கெல்லாம் ஆயிருக்கு சவுக்கார்பெட்டெலாம் ஆயிருக்கு சிந்தார்பெட்டெலாம் ஆயிருக்கு இப்போ கீழ்ப்பாக்கத்தில் இந்த இது மில்லஸ் ரோடுன்னு ஒரு ரோடு பக்கத்தில் வந்து ஒரு அவென்யூ ஒன்று வரும் அங்கே நடந்துருக்கு இப்போ இது இது மூணு எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி என்னால் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே போக முடியும் என்னென்னா எல்லாமே வந்து ஜெயின் கோயில் வந்திருக்கு சார் அதற்காக போய் ஒன்வே ஆக்குவாங்களா சார் ஆமாம் ஆக்குவாங்க எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எத்தனை நாள் வந்து பிள்ளை விநாயகர் சத்தி கொண்டாடுவீங்க ஒரு நாள் கொண்டாடுவாங்க இவங்க ஏழு நாள் கொண்டாடுவாங்க ம் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதனா ஒரு சாமியார் வருவார் அதே மாதிரி பெண்ணழைப்பு மாப்பிளழைப்பு இ இந்துக்களோ இல்லை தமிழர்களோ எத்தனை வாட்டிக்கு பண்ணுறாங்களா இப்போ யாருன்னா இவங்க வண்டி பண்ணுவாங்க கு குதிரையில் உட்காந்து அந்த தலைக்கு வந்து ஒரு கிரீனை மாதிரி போட்டு அந்த சிவப்பு கலரில் தொங்கிட்டு போவோம் அது வந்து அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பி பங்காளிங்கெல்லாம் போட்டு போவாங்க குதிரையில் உட்காந்து இவங்களுக்கு வந்து எப்படி வந்து போலீஸ் அனுமதி கொடுக்குது போலீஸ் அனுமதி கொடுக்குதுங்க ஒன் வேணும்னா ஒன் வே நோ பார்க்கிங் நீங்கள் போய் ஒரு காரை ஒரு இடத்துல விடுங்க போலீஸ் வந்து பில்லில் போடுவாங்க நீங்கள் மாருவடி கோயிலுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல வந்து போலீஸ் வந்து நோ பார்க்கிங் பிடிக்குது ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து போலீஸோட அனுமதியோடு நடக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஜெயின்ஸ் இவ்வளோ ஆக்கிரமிப்புகள் செய்கிறாங்க அடக்குமுறைகளை வந்து மேற்கொள்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சந்திராசாமி போன்ற சாமியார்களும் சொல்ல வருவீங்க இல்லை அது அது வந்து ஆரம்பகட்டத்தில் அவங்க வந்து ஒரு சிஸ்டமுங்க அதாவது அவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து அக்ரெசிவாக மொழியோ மதத்தையோ பரப்ப மாட்டாங்க பட் இவங்க ஆளுங்களை கொண்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க கலாச்சாரத்தை பரப்புவாங்க ஆமாம் கலாச்சாரத்தை பரப்புவாங்க இப்போ நீங்கள் வாங்க சூளை வேப்பேரி ஓரளவுக்கு செவன் வெல்ஸ் ஏழு கிணறு சவுக்கார்பேட்டை பாரிஸு பிராட்வே அந்த சைடில் மின்ட்டு புளியாந்தோப்பிலையும் கொஞ்சம் வந்துட்டாங்க இந்த சைடு அண்ணா நகர் கீழ்பாக்கு கெல்லிஸ் இதில் எல்லாமே வந்து ஜெயின்ஸ் ஒன்லி வெஜிடேரியன் ஒன்லின்னு போர்டு தொங்குதா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கெல்லாம் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் போய் வாடகைக்கு இருக்க முடியாது ஒன்று ஃபஸ்ட்டு பணம் அவ்வளோ காசு கொடுக்க முடியாது மீறி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டான் தமிழ் பேசுனா உங்களுக்கு வீடு விற்கவும் கிடையாது வாடகையும் கிடையாது இருக்கிற த தமிழ்நாட்டில் தலைநகரில் இருக்குது தலைநகர் சென்னையில் இருக்குது இந்த பிரச்சனை இது வந்து அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் திரு பாபா அவர்கள் அமைச்சர் என்ன சொன்னார் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு போயிட்டு அஞ்சு ரவுண்டில் அஞ்சாவது ரவுண்டில் அவர் பின்தங்குறார் சவுகார்பேட்டில் ஓட்டு எண்ணும்போது அது அந்த 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 வழி அந்த வேதனையை வந்து அவர் அமைச்சர் வந்து வெளிப்படுத்துகிறார் அந்த சமூகத்தினர் சந்திக்கும் போது நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து ஓட்டு போட மாட்டீங்கன்னு குறிப்பாக உறச்சு சொல்லணும்னா ஒன்றரை லட்சம் ஓட்டு இருக்குங்க இன்னைக்கு தாமரைக்கு பிஜேபிக்கு ஏன்னா பிஜேபி எதனா பண்ணிச்சா இங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் ஆக்க போகிறாங்க இருபத்தெட்டு பெர்சன்ட் வரி இதுதான் அவங்க நமக்கு பண்ணுது நிறைய காசை கொண்டு போயிட்டு கொஞ்சம் காசு திருப்பி கொடுக்குறாங்க அப்படி இருந்த ஒன்றரை வருது பிஜேபிக்கு மத்திய சென்னை சீட்டை பிஜேபி கவுன்சிலர் சீட்டு வருது இந்த ஜெயின் சமூகம் அதே மாதிரி அவங்க வந்து இந்தியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க பரந்தாமன் எக்மோர் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறாரு அப்போ வந்து ஸ்மிருதி ராணி வராங்க ஸ்மிருதி ராணி வரும்போது இந்தியிலே தான் ஒரு ஒரு மூணு மணி நேரம் பிரச்சாரம் எங்கெங்கெல்லாம் ஐயாயிரம் ஓட்டு இருக்கு பத்தாயிரம் அதாவது அங்கே இருந்த பூர்வக்குடிகள் இப்போ எங் எங்கள் இடம் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை இல்லை குறிப்பாக சென்னை எடுத்திங்கன்னா எல்லா மதத்தும் சேர்ந்த ஒரு அழகான பூமி அது நீங்கள் வந்து நான் என்னோட பள்ளி காலத்தை சொல்கிறேங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய மாட்டோங்க ஏ ஒரு நண்பர் வந்து குறிப்பாக ரோமன் கேத்தலிக்ஸ் நிறைய இருந்தாங்க அவங்க வந்து கேக்கு கொடுப்பாங்க இப்போ ஏதோ ஒன்று சாப்பாடு வந்துடும் ரம்ஜான் அப்போ வந்து எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்கும் அதே மாதிரி பக்ரீத்துக்கு ரம்சானுக்கு இப்போது நாங்கள் சாப்பாடு செய்ய மாட்டோம் வந்துடும் எங்களுக்கு இன்னைக்கு அதெல்லாம் போச்சு இன்னைக்கு வந்து காலை எழுந்து வெளியில வந்தா நோ பார்க்கிங் உங்க வீட்டுக்கு முன்னாடி பைக்கு காரு பைக்கு காரு பைக்கு காரு இதுதான் அப்போ நிலம் வந்து கம்ப்ளீட்டா கையில விட்டு போயிடுச்சு எஸ் இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லும் போது உணர முடியுது ஏன்னா கலச்சோளமா அந்த மாதிரி தான் இருக்குது யதார்த்தத்தை அப்படி உணர முடியுது அந்த காலகட்டத்தை திரும்பி நம்ம பேக் டு சந்திரசாமி வந்தோம் அப்படின்னா சந்திரசாமி தான் முத முதல்ல இந்தியா முழுக்க பிள்ளையார் பால் குடிக்கிறாரு பால் குடிக்க போறாரு பால் குடிச்சிட்டாரு அப்படிங்குறத பரப்புனாருன்னு சொன்னாங்க வாட் இஸ் த ரீசன் எதுக்காக அந்த காரணத்தை அதாவது பரப்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசு சரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் இது சாமியை வச்சு வந்து சாமி எப்பயுமே வந்து பவர்ஃபுல் சாமி வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு சாமியை வச்சு ஆசையை தூண்ட வேண்டியது மக்களுக்கு மக்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு அதை வச்சு என்னென்ன வியாபாரம் பண்ண முடியுமோ அதுதான் இல்லை அவ்வளோ ஒரு முக்கியமான சாமியார பார்க்கப்பட்ட சந்திராசாமி பணம் இருந்ததுங்க அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு கமிங் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ் ஜெயின் சமூகத்தை வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இன்றைக்கி ஐபிஎல் ஆகட்டும் பெரிய பெரிய ஈவெண்ட்டு ஃபண்டிங் ஆகட்டும் படம் எடுக்கிறதாகட்டும் அது நீங்கள் எந்த ஸ்டாரனால் வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு எல்லாருக்குமே சவுகார்பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க ஃபினான்ஷியல் நீங்கள் எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வட்டிக்கு பணம் வேணால் நீங்கள் அவங்க தான் போகணும் சவுகார்பெட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஏதோ ஒரு 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 ரெண்டு வட்டன்ற மாதிரி நீங்கள் கடந்து போக முடியாது அதாவது ஒட்டுமொத்த வியாபாரத்தை வந்து பிடிக்கிற ஒரு இடம் கம்ப்யூட்டர் அங்கே தான் தீர்மானிக்கப்படுது எங்கே என்னென்ன ரேட்டு என்ன ஏதுன்றது அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் பெயிண்ட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ்ஸு அதாவது சாதாரண ஏலக்காய் முந்திரி பருப்பு பாதம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்கள் வேலை இந்த வியாபாரம் தான் அவங்க பண்ணுவாங்க தங்கம் கேட்கவே வேணாம் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட தான் இருக்குது எல்லாமே வந்து இந்த ஏரியாவை மையப்படுத்தி தாங்க இருக்குது நீங்கள் ஹைகோர்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து நீங்கள் பொருசாக்கம் வர வரலாம் அவங்க தான் வந்து வந்து இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணுறாங்க வியாபாரத்தை இன்னொன்று அவங்க வந்து எப்படின்னா இந்த போராட்டம் பண்ணுறது இந்த சண்டை போடுறது அடாவடித்தனமாக இது பண்ற அதெல்லாம் இல்ல ஒரு பொருள் ஒரு லட்ச ரூபா போகுது அப்படின்னா அதை பத்து லட்ச ரூபா கொடுத்தா அவங்களுக்கு வாங்குறதுக்கு பணம் இருக்கு வட்டி விஷயங்களாகட்டும் வரி ஏற்பு விஷயங்களாகட்டும் நம்ம பிள்ளைங்களை விட அவங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுப்பாங்க நம்ம நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்கறது இல்ல நம்ம படி படி இன்ஜினியர் ஆவோ அதாவது இது சொல்லிட்டு நம்ம மாத சம்பளத்துக்கு வேலைக்காரன் காரணம் அவன் இருபத்தோரு வருஷத்தில் டிகிரி படிக்கும்போது இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருபத்தோரு வயசுல ஒரு முதலாளியா இருப்பான் அவன் நாலு பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருப்பான் அவங்க கேள்வி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பணம் எப்படி பயன்படுத்தணும் பணம் எப்படி குட்டி போடும் பணம் எங்கே நீங்கள் இன்னும் உரைச்சி சொல்கிறாங்க நீங்கள் எக்மோர் வாங்க இப்போ இப்போ எங்க கூட வாங்க தாசில்தார் ஆஃபீஸ் போவோம் இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம் தமிழ் பேச தெரிஞ்சவன் எவ்வளோ நேரம் கூல் சூல நிற்கிறான்னு பாருங்கள் வட இந்தியர்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் காலவரில் வந்து லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடவே இருப்பாங்க வர்றதுக்கு முன்னாடியே செட்டிங் அது அரசு அதிகாரிகள் ஒரு முக்கிய காரணம் மூணு வேலை சாப்பாடு இருக்குது போட்டுக்க துணிமணி இருக்குது தங்குறதுக்கு இடம் இருக்குது காரோ வண்டியோ ஏதோ அரசாங்கம் கொடுக்குது அதை கொடுத்துட்டு அந்த லஞ்ச பணத்தை வாங்கி 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 பண்ணியிருக்காங்க ஏங்க கைட்லைன் வேலைக்கு மேலே விற்கிதுங்க நான் சொன்னேன் இந்த இடத்துலலாம் மாதிரி கோயம்புத்தூர்லையும் இன்னைக்கு இதே பிரச்சனை வருது கோயம்புத்தூர்லேயும் வட இந்தியரோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகுது ஏன்னா அங்கேயும் கூட பிஜேபிக்கு ஓட்டு கொஞ்சம் அதாவது இது வந்து தமிழகத்தின் இதில் தொடரப்படுற ஒரு போர் இது இப்போ இது வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ நான்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஏன் அரசியல் பேசுகிறேன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு பத்திரிகைக்காரனா எனக்கு வந்து சம்பளம் கொடுத்து பல நிறுவனங்கள்கிட்ட நான் வேலை செஞ்சப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கில்லை நீ வளர்த்துக்கன்னு சொல்லி இது பண்ணது அப்போ இவங்களை கிட்டேருந்து பார்க்குறோம் அரசியல்வாதிகளுக்கு ஃபண்டு பண்ணுறதுல இருந்து அவங்க இப்போ வேணுன்றது நடக்கும் ராஜஸ்தான்லேருந்து சென்ட்ரலுக்கு ட்ரெயின் வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நடக்கும் நீங்களும் நானும் ஆசைப்பட்டால் நடக்காது நடந்திருக்கு மத்திய சென்னையில் நிறைய எம்பிகள் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவில் இருந்த ஒரு எம்பி பீரியடில் தான் ட்ரெயின் ஃப்ரீக்குவன்சியே ஜாஸ்தியாச்சு வட இந்தியாவுக்கும் சென்ட்ரலுக்கும் சோ நீங்க சொல்றது புரிஞ்சுக்கணும் சோ சந்திராசாமி பேக் வந்து ரொம்ப ஒரு பெரிய பவர்ஃபுல் பேக்கப் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றது ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடுதுன்றீங்க நீங்க ஒரு ரெண்டு நிகழ்வுகள் சொல்கிறேன்னு சொல்றீங்க உங்க பள்ளிக்கல் நிகழ்வு சொல்லிட்டீங்க கல்லூரி நிகழ்வை நீங்கள் நினைவுப்படுத்த முடியுமா அந்த நேரத்தில் எப்படி இந்த பால் குற்றச்சம்பவங்களா ரொம்ப மக்கள் மொத்தத்தில் பரபரப்பு பேசப்படுச்சு கல்லூரி டைம்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு அரை நாள்லே நீர்த்து போச்சு அது வந்து வந்து ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டாங்க அந்த ஒரு ஒரு எபிசோடு மாதிரி அது இது எப்படி இப்போ பாஸ் பாக்குறாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு புளியாரை வச்சு இது பண்ணிட்டாங்க அதனால அது வந்து நீர்த்து போச்சு அரை நாள்ல பட் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் ஒன்று கண்டினியூ ஆகுது என்னன்னா சென்னையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் மேலே ஒரு தீவிர பக்தி இருக்கிற ஒரு ஒரு ஊர் இது நீங்கள் குறிப்பாக சொன்னோன்னா யானை கவனியில் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதிக்கு யானை அது கவனி தாண்டுதுன்னு சொல்லிட்டு திருப்பதி கூட எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து திருவிழா மாதிரி நடக்கும் அது வந்து ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் அந்த ஊரில் யார் பெரியவரோ அவர் வந்து அங்கே அன்னதானம் போடுவார் அந்த திருப்பதி கோயில் மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க டிராஃபிக் அன்றைக்கி ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ப்ளாக் பண்ணுவாங்க நடந்து போக முடியாது அந்த அளவுக்கு இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா படிப்படியாக அது லைட்டாக குறையுது பெருமாள் வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சி விநாயக சக்தி கோலாகலமாக கொண்டாடப்படுது அப்போது நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க வந்து பெருமாள் மேலே அதிகமாக வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க மார்படிகளும் திருப்பதிக்கு போவாங்க அவங்க பாலாஜி மேலே அவங்களுக்கு பயங்கர ஈடுபாடு காசு எந்தெந்த சாமி கொடுக்குதோ அந்த சாமி எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் திருப்பதி பாலாஜி பிடிக்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு லக்ஷ்மி ரொம்ப பிடிக்கும் சரஸ்வதியோட லட்சுமி ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா அம்மன் கும்பிடுவோம் முண்டகண்ணி அம்மன் கும்பிடுவோம் வடி உடை அம்மன் கும்பிடுவோம் திருவுடையம்மன் காளியம்மா மாரியம்மா நம்ம இப்படி போயிடுவோம் அம்மா காப்பாற்றமான் அவன் சாமி கும்பிடுறத காசு கொடுத்த தாயே அப்படின்ற மாதிரி கும்பிடுவாங்க இது அங்கே வேறுபாடு நீங்கள் படங்களே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கும் அவங்க விநாயகருக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்தி குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இப்போ இந்த விநாயக சக்தி கொண்டாட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வருது அதாவது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இந்த இந்து முன்னணி இவங்கெல்லாம் வந்து இந்த இது இதை வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து கூட சேர்க்குறாங்க அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றிக்கிட்டு வராங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்துக்கள் சென்னையிலையோ இல்லை உங்களுக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாமியை வச்சுட்டு வீட்டுல உட்காந்து விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குளத்திலயோ போட்டோம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனா இவங்க அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இப்ப நம்ம சாமி பாத்தீங்கன்னா அமைதியா பிரவுன் கலர்ல அவர் பாட்னு இருப்பாரு வீட்லேயே இருப்பாரு அவரால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பக்கத்து வீட்டில் இஸ்லாமியர் இருந்தாலும் சரி கிறிஸ்துவர் இருந்தாலும் சரி அந்த கொழுக்கட்டையோ சூண்டலையோ அதையோ இஷ்டம்னா அவங்க சாப்பிட போறாங்க இல்லைன்னா இல்லைங்கன்னா போறாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க ஸ்பீக்கரை வச்சு அதுக்கு ஒரு மாட்டு வண்டியை வச்சு இங்க இருந்து சாந்தோமர்லாம் போய் கடல்ல அந்த கழிவெல்லாம் போட்டால் அது மீனுக்கோ இல்லை அங்கே இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு அது ஆபத்தானது நீங்க எப்படி சாமின்னு சொல்றீங்க அப்புறம் சாமியை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க நீங்க அந்த விநாயகர் கரைக்கிறத பாருங்க எனக்கு வந்து அதில் வந்து என்ன கோவம்னா இயற்கை அழிக்கிற ஒரு ஒரு இதுவாக மாறுது ஏன்னா அங்கே இருக்கிற திமிங்களை குட்டிக்கோ இல்லை யாராவோட நண்டோட இதுங்களுக்கோ இல்லை வர ஆமைக்கோ வந்து அந்த இடம் சொந்தம் அதில் போய் நீங்கள் வந்து உங்கள் கழிவுகளை கொட்டுறீங்க இது இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை பாருங்கள் அந்த சாமியை வந்து அப்படியே தூக்கி போய் தள்ளிட்டு பிச்சு எடுப்பான் பிச்சு எடுத்து தூக்கி வீசுவான் நீங்கள் கடவுளாக மூணு நாள் கும்பிட்டு ஒரு சாமிக்கு நீங்கள் செய்கிற மரியாதை இதுதானா விசில் அடிக்கிறது அங்கே உட்காந்துக்கிட்டு சாமி கழுத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறது நிறைய பிள்ளையார் அங்கே போகும்போது இப்படி ஆயிடுவார் இப்படி இருந்த புள்ளையார் இப்படி ஆயிடுவார் எதுக்கு இதுதான் நீங்கள் பிள்ளையாருக்கு கொடுக்குற மரியாதையா இப்போ இது மாதிரி தவறுகள் பண்ணும்போது அங்கே என்ன பண்ணுது திராவிடர் இருக்கணும் சம்மந்தமே இல்லாமல் பூந்து அவங்க ஏதோ ஒரு அரசியல் வாய்ப்பாகவும் அதாவது அவங்களுக்கு அமையும் அதாவது அவங்க பண்ண வேண்டியதே வேற நான் சொன்னேன் திராவிட இருக்கிற இருக்கிற ஆஃபீஸை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் எப்பயுமே வந்து சித்தாந்தம் பேசுகிறத விட மக்களுக்கு சேவை செய்யறதா செயல்படும் இவங்க வெறும் சித்தாந்தம் பேசியே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு தலைநகர் சென்னையில் ஒன்றரை லட்சம் பிஜேபி ஓட்டு வந்திருக்கு கோயம்புத்தூரில் இன்னைக்கு வந்துருக்குறாங்க வளர்கிறாங்க காரணம் யார் நீங்கள் பண்ண நீங்கள் பண்ணுற இந்த மலிவான அரசியல் மதத்தை வச்சு பண்ணுற அரசியல் அவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க தெரியுதுல சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுதுல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்க விவசாயத்துக்கும் இயற்கையை பத்தி பேசணும் ஏன் அவங்கள பத்தி பேசி அவங்களுக்கு கொம்பு சீ விடுறீங்க அங்கதான் தப்பாகுது அது பேசும்போது என்ன வராங்க அவங்க எல்லாம் ஒத்துமையாடும் பாரு கடவுளை வந்து தப்பா பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வாக்குகளை திருட பாக்குறது அந்த யுக்தியில தான் போகுது அப்போ இப்போ இப்ப விநாயகர் சதுர்த்தியை பாருங்க நம்ம அமைதியா கொண்டாடிட்டு இருந்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இந்த பாம்பே ஏற்படுத்தலாம் ஆமாம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஜிகினாலாம் போட்டு சாமியை ஒரு மாதிரி டெரலர் ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் டரராக இருக்கும் அது கலர்ஃபுல்லுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி டரராக இருப்பார் நம்ம விநாயகர் அமைதியாக இருப்பார் மௌனமாக இருப்பார் சுபிக்ஷமாக இருப்பார் அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் டால் அடிக்கிற மாதிரி இருப்பார் அவர் அங்கேதான் பிரச்சனை வருது சார் இப்ப நீங்க சொல்லும்போது போது பிஹெச்பி ஆர்எஸ்எஸ் அப்புறம் சங் பரிவாரம் அந்த இந்து முன்னணியம் பொருளாம் நீங்க கொடுத்து சொல்லியிருந்தீங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு வந்து இந்த பிள்ளையார் பால் குடிக்கிற மேட்டர்ல நிறைய இருந்ததா சொல்றாங்க மூத்த சில அரச பேசும்போது தமிழகம் முழுக்க பரப்பினதால அவங்களுடைய பங்கு அதிகம் சொல்றாங்க தமிழகம் முழுக்க பரவுச்சு அந்த செய்தி இல்லை அது ஓரளவுக்கு தமிழகம் முழுவதும் அதாவது குக்கிராமங்கள்லையோ இல்லை வந்து இப்போ விழுப்புரம் கடலூர் அந்த மாதிரி மாவட்டம் அதே மாதிரி அந்த சைடு ராமநாதபுரம் அந்த சைட்ல எல்லாம் அது பெருசாக செய்திகள் நான் படித்ததோ இல்லை அதுக்கப்புறம் வந்ததோ நான் பார்க்கல பட் ஆனால் இந்த முக்கிய நகரங்கள் இருக்கு பாருங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி அப்புறம் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அது ஜாஸ்தியாச்சு அந்த இடத்துல வந்து பண்ணாங்க சரி இவங்க வந்துங்க சாமியை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணு நினைக்கிறாங்க இல்ல சாமிய வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ சாமி சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க எவ்வளவு நாள் எடுபட்டுச்சு அந்த அந்த யுத்திங்கிறது இவ்வளவு எடுப்பட்டுச்சு எதற்காக அந்த யுக்தியை கையாண்டாங்க இல்ல அது எடுபடல்ல இங்க அது வந்து ஒரு நாள் பேசு பொருளாச்சு அங்க அன்னைக்கு வந்துட்டு அதை வச்சு ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணதுன்னா அரசியல் ரீதியாக அது பெருசா அப்படி அப்படிப்பட்டிருந்தா வந்து சிங்க இங்க பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து வெறும் விஹெச்பி ஆர்எஸ்எஸ் தான் கொண்டு வந்து இங்க இறைக்கலைங்க இங்கே வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் மிஷனும் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அவங்க நிறைய இடங்கள் வாங்குறாங்க அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து முஸ்லீம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது அவங்களுக்கும் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க பணத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான வியாபாரத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா ஒரு சைடை வந்து நீங்கள் குறை சொல்லி திட்டிட்டு இன்னொரு சைடை நீங்கள் எக்ஸ்போஸே பண்ண மாட்டேன்றீங்க ஒரு சைடு வந்து மத நல்லிணக்கோன்றீங்க இன்னொரு சைடு வந்து மதவாதம்ன்றீங்க என்ன கேட்டால் எல்லாமே மதவாதம் தான் மதன்றது என்ன வீட்டில் பூஜை ரூமில் உக்காந்து கும்பிட்டுட்டு வெளியில் போகும்போது மனிதனாக போகணும் இதுதான் இலக்கணம் நிச்சயமா இந்த இலக்கணம் இன்னைக்கு மாறி போயிட்டு நான் இது நான் அது என்ன இது இது எப்படி புரிஞ்சுக்கிறது மனித நேயம் செத்து போயிட்டு மனித மனிதநேயம் தான் முதல்ல இருக்கணும் அதுவே இழந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மதத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க அதனால் யானைக்கே கோவம் வந்தால் மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ மதம் எங்கேருந்து இருந்து வருது ம நான் வந்து மதத்துக்கு எதிரானவனோ இல்லை மதங்கள் வேணான்னு சொல்ல மதம் நல்லிணக்கும்னு ஒரு வார்த்தை இருந்தது நான் அதை பார்த்து வளர்ந்தவன் நான் அதை நேசித்தவன் அந்த சூழலையும் இருந்தவன் அந்த சூழல்லேயும் இருந்தவங்க இன்றைக்கி அந்த சூழல் மாசுபட்டு போச்சு இன்னைக்கு வந்து என்னோட இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பெரிமெட்ல இல்ல என்னோட கிறித்துவ சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் பெரம்பூர்லயோ டான் பாஸ்கோலியோ இது டவுட்லயோ இல்ல எல்லாம் வேற இடம் போயிட்டாங்க யார் காரணம் நான் சொன்ன பாருங்க இந்த வட இந்தியர்களை உள்ள விட்டது அதுதான் பிரச்சனை இல்லை இப்போ பிள்ளையார் வந்து நீங்க சொல்லும்போது எப்படி தோணுதுன்னா இவங்க வந்து ஒரு திட்டத்தோட அது தான் பிள்ளையார் விஷயங்களை வந்து சமூகத்துல வந்து பரப்புனாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லைங்க ஏன்னா இப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது இப்போ இப்ப முருக வழிபாடு இருந்தது தமிழ்நாட்டில் இருந்துருக்குது அப்புறம் அம்மன் வழிபாடு இருக்குது அப்போல்லாம் வந்து காளியம்மன் மாரியம்மன் போட்டிருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீன்ற வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு திருன்ற வார்த்தை அழிக்கப்பட்டிருக்குலாம் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க ஆமாங்க இப்போ உங்களுக்கு திருன்னா அது ஏதோ தமிழ்மா இருக்குது ஸ்ரீ அப்படின்னா அதை சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்டு சவுண்ட் வருது இல்ல ஷேமம் ஸ்ரீ அப்புறம் தட்டில் காசு போடுங்கன்றது நம்ம லோக்கலில் இருக்க குருகுல் கேட்பாங்க தட்சிண குடுங்கோ அப்படின்வாங்க இதெல்லாம் அது வந்து ஷா ரீ இது இதனுடைய ஆதிக்கம் அது வந்து அது அதோடு அது ஒத்து போயிடும் ஏன்னா மாமிசம் சாப்பிட மாட்டாங்க புலால் உண்ண மாட்டாங்க அவங்க அவங்களோட ஒத்து போயிடுவாங்க இதில் வள்ளலார் ஒருத்தர் தான் வெளியால் வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு வருவோம் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டான கேள்வி இவங்க பிள்ளையார வச்சு வண்டி வியாபாரம் பண்ணல சபரிமலையில் என்ன பண்ணாங்க சபரிமலையில் எவ்வளோ நாளாக இருக்கிற விஷயந்தாங்க பெண்கள் போகக்கூடாது அப்படின்றது அந்த கோயில் சம்மந்தப்பட்ட அவங்களோட நம்பிக்கை அது யானை மிதிக்குதோ இல்லை புளி தெருத்துதோ இல்லை அங்கே வந்து கல் முள் குத்தும் போது பெண்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்றது அது அவங்களோட பஞ்சாயத்து அவங்களோட பிரச்சனை அவங்க பிரச்சனையை நீங்கள் அவங்களுக்கு விட்டுடணும் அதில் போய் பிஜேபி என்ன பண்ணுச்சு அரசியல் பண்ண பார்த்துச்சா கேரளாக்காரங்க புத்திசாலிங்க அதை எப்படி முறியடிக்கணுமோ அப்படி முறியடித்து தகுந்த பாடம் கொடுத்தாங்க முடிஞ்சு போச்சா இங்கே வேல் யாத்திரை நடத்துனாங்க அதாவது கோயிலில் இருக்கிற வேல் திருட்டு போச்சுன்னா நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் திருநனை தூக்கி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க இல்லை உதைங்க அவனை கட்டி வச்சு திரு தப்பு கிடையாது ஆனால் வேலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது தப்பு மலிவான அரசியல் அப்புறம் திமுகவில் என்ன பண்ணாங்க எல்லாம் வேலை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வேலுக்கு எதிரான எதுக்கு இதெல்லாம் இந்த பொழப்பு சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டமாக இல்லையா சங்கடமாக இல்லையா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இப்போ பார்த்தேன் ஒரு படம் எனக்கு உண்மையிலே ரெண்டு விஷயம் அந்த படத்தில் நான் பார்த்தேன் திரு சுகாதாரத்துறை அமைச்சரோட பிஏ வந்து ஒரு படம் வந்து பகிர்ந்தார் அதில் வந்து வேலூர் நாராயணி சாமியார் கிட்டே வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துட்டு ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு வாங்கலாம் ஓடணும் ஓடலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் நானும் படிச்சிருக்கேன் நல்ல புத்தகம் அது அந்த புத்தகத்தை இவர் கொடுக்குறாரு நின்றுக்கிட்டு இந்த சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு வாங்குறார் அந்த பீடம் மாதிரி ஒரு ஒரு மனக்கட்டை மாதிரி ஒன்று போட்டுருப்பாங்க அதில் வந்து அப்படியே புளித்தோல் மாதிரி ஒரு இப்போ டூப்ளிகேட் தான் நிறைய இடத்துல வருது அது மேலே போட்டுக்கிட்டு இப்படி உக்காந்துருப்பாங்க நீயும் மனுஷன் அவரும் மனுஷன் ரெண்டு விஷயம் நான் அதில் கற்றுக்கினது ஒன்று அவர் நான் கவுன்சிலராக பார்த்தப்போ எப்படி இருந்தார் அப்படியே தான் இருக்கார் அவர் வந்து அதே பதவி வந்தாலும் பணிவாக இருக்கணும் ஒரு நல்லா இருக்கார் ஒரு புஸ்தகத்தை எழுதினவர் புத்தக ஆசிரியர் அவர் புத்தக ஆசிரியர்னால் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது புத்தக ஆசிரியர் வந்து புத்தகத்தை கொடுக்குறாரு வாங்கி படிக்க போகிறேன் நீங்கள் இப்படி வாங்குறீங்க உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு 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 அற்ற செயல் இல்லை இது சாமியார் நானும் பார்க்குறேன் எந்த சாமியாருமே சரி சமமாக தரையில் உட்கார மாட்டேன்றாங்க சக மனிதர்கிட்ட என்ன வேணால் எப்போ பார்த்தாலும் வந்து அனுமான் மாதிரி வாழை சுற்றுற மாதிரி ஒரு 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 மனையை போட்டு அது மேலே உக்காந்துக்க என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு சாவு கிடையாது உங்களை வந்து உங்களை எதனா பண்ணால் ரத்தம் வரலையா உணர்வு உணர்வு இல்லையா என்னது இது தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு உங்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது உங்கள் மேலேயும் வழக்குகள் வருது காட்டை திருடினவன் சாமின்றாங்க நாட்டை திருடுறவனே சாமின்றாங்க மக்களை குழப்பம் பண்ணுறவங்கள மக்களை ஒத்துமையாக மக்களாக இருக்க விடாமல் மதம் ஜாதி அப்படின்னு பிரிக்கிறவனையும் சாமின்றீங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது சாமின்ற பேரையே அசிங்கப்படுத்துகிறீங்களே நீங்க யார் சாமி இயற்கை தான் சாமி காசை விற்றாச்சு தண்ணியே விற்றாச்சு இடத்த வட இந்தியர்களுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் என்ன இருக்குது அப்போ இப்போ இதுதான் இந்த சாமின்ற ஒரு வியாபாரத்தை வச்சு தான் போகிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இன்னும் மாட்டிக்காத சாமியார்னு பா கடவுள்கள்னா இன்னும் கிருஷ்ணரை வச்சு இன்னும் அது கிருஷ்ணரை வச்சு வேறு ஒரு வியாபாரம் பண்ணாங்க அரே ராமா அரே கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அது வேறு லெவலில் போச்சு அது இன்னும் செகண்ட் எபிசோடு வெயிட்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனை வச்சு அதுவும் புராண காலத்தில் அப்போ நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலாக இடித்தாங்க அதுக்கப்புறம் பார்ட் டூ அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த சாமியார்கள் தான் நம்ம விநாயகர் அப்புறமா நம்ம வீடு ஐயப்பனு அதுக்கப்புறம் இப்போ முருகன் இப்போ இதை வச்சு அதனால் அரசியல் பண்ண முடியும் ஏங்க இருபத்தெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி வரியை நீங்கள் குறைச்சிங்கன்னா மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க இதே வந்து வரியை போட்டப்போ காந்தியடிகள் ஆகட்டும் இல்லை இங்கே இருந்தவங்க வீரபாண்டி கட்டம்னாலும் என்ன பண்ணாங்க எவ்வளோ கேவலமாக அதை சண்டை போட்டாங்க எதிர்த்து மக்களை திருடுற வேலை இதை பண்ணிவிட்டு அப்புறம் சாமியை வச்சு நீங்கள் வந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க இப்போ எங்கள் சாமியை நாங்கள் கும்பிட்டுக்குறோம் எங்களுக்கு தெரியும் எப்போ சாமியை கும்பிடணும் என்ன பண்ணணும் நீங்கள் ஏன் நடுவில் வந்து இந்த இந்த இது பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து வேணும்ட்டே போராட்டம் பண்ணுறது இப்போ இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்த ஒரு தோழர் இஸ்லாமியர் அவர் போயிட்டு மதுரையில் போயிட்டு நான் வந்து மிலாது நபி இன்றைக்கி வந்து தர்காக்கு தர்காவுக்கு போனோம் என்ன வந்து காவல்துறை இது எங்கள் மிலாது நபிக்கு சாமி கும்பிட போகிறவங்க சைலண்ட்டாக போனோம் எதுக்கு அதை ஊர் அறிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறீங்க சாமி கும்பிடுறதுன்றது ப்ரைவேட் மேட்டர் ரிலிஜன் வந்து ப்ரைவேட் மேட்டர் அந்த ப்ரைவேட் மேட்டரை பண்ணுறதுக்கும் கும்பிடுறதுக்கும் வழிபடுத்துறதுக்கும் அவங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசனம் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குது உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அடிப்படையில் கொடுக்கப்படுற ஒரு உரிமை அவ்வளோதான் அதை வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணுறது அப்புறம் நீங்கள் வந்து எஸ்டிபிஐ மேலே நடவடிக்கை எடுங்கன்றது அப்புறம் வேறு ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு அப் அதாவதுங்க மூடுனா எல்லா கோயிலையும் மூடணுங்க திறந்தால் எல்லா கோயிலையும் திறக்கணும் கொரோனா டைம் இவ்வளோ தான் இது தான் டாக்டருங்க சொல்கிறாங்க இதை தான் நம்மளும் செய்யணும் இதில் வந்து திமுக அரசு அப்படி பண்ணிருச்சு அண்ணா அரசாக இருந்தால் எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அதெல்லாம் பேச்சாவது நீங்கள் வேறு எதனா அரசியல் பண்ணுங்கள் மக்களுக்கு இன்னும் எதனா செய்யுங்க வரியை குறைங்க பெட்ரோல் விலையை குறைங்க ஒரு கிலோ வெங்காயம்லாம் விலை தெரியுமா கேட்டால் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு வீங்க நீங்கள் ஆட்டுக்கறி விலை எட்நூறுரூவா கிட்ட போகுது வஞ்சரம் மீன் விலை ஆயிரத்தி எட்நூறுவா போகுது ஒரு பிடிச்ச உணவு வாங்கி சாப்பிட முடியலைங்க ஜனங்களால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்தி இதெல்லாம் வச்சு எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அரசியலை ரொம்ப மோசமாக கொண்டு போகிறாங்கிற ஆதங்கமும் அந்த ஆற்றமையும்லாம் புரிஞ்சுக்க முடியுது இறுதியாக ஒரு கேள்வி இப்போது மேற்கொண்டு இந்த பிள்ளையாரை வச்சோ அல்லது இந்த மாதிரி கடல்களை வச்சோ தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவோ அரசியலை முன்னெடுத்தாங்கன்னா மக்கள் களை எடுப்பாங்க நம்புறீங்களா அல்லது மக்களிடம் அரசு அதை எடுபட்டு போயிடுவாங்க இறுதியான நிறைவான ஒரு கேள்வியாக நான் பார்க்குற இதை இது அதாவது இது இந்த முயற்சி வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு தமிழ்நாட்டில் இதற்கு காரணம் இது பெரியார் மண் இது திராவிட மண் அப்படி கிடையாது இதற்கு காரணம் இந்த மண் வந்து ராஜராஜ நம்ம தாத்தா பூட்ட காலத்திலேருந்தே சோழ பேரரசு காலத்துலேருந்து சிந்திக்கிற ஒரு மண் நீரை வந்து எப்படி மேலாண்மை பண்ணணும் சொல்லி கொடுத்த மண் தமிழை வந்து புத்திசாலி உழைப்பாளி ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க எல்லா தமிழம் மண்ணை எல்லா வேர்வை சிந்தி உழைச்சி முன்னேறதுக்கும் நீங்கள் பெருமை கொண்டாடக்கூடாது அதாவது இந்த சக்திகள் வந்து கால் ஊறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழர்களோட சிந்திக்கும் திறன் இதற்கு காரணம் திராவிட சிந்தனையாளர்கள் கிடையாது ஒன்று ரெண்டாவது திராவிட சிந்தனையாளர்கள் ஓரளவுக்கு உதவி பண்ணாங்க தடுத்தாங்க ஆனால் அவங்களே அதுக்கு முழு உரிமையாளர்கள் ஆக முடியாது ரெண்டாவது கேள்வி வந்து ஆல்ரெடி தோக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால இதை திருப்பி தோ தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சுதாரணமாக நடிச்சிடக்கூடாது நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க பிஜேபிக்கு இந்த நாலு எம்எல்ஏக்கு ஜெயிச்சதுக்கு பகிரங்கமாக நான் சொல்வேன் காரணம் திமுகவும் அதிமுகவும் தான் என்றைக்கி நாலு தாமரை பிஜேபி எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்களோ அன்றைக்கே உங்கள் தலைமை மேலே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் தாமரை முளைக்கிலங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் தாமரை முளைக்கலை அப்போ உங்கள் காலத்தில் தான் முளைச்சிது சரி முளைச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவங்க பண்ணுறது மலிவான அரசியல் அந்த அரசியலுக்கு நீங்களும் முட்டு கொடுத்து அவங்கள வளர்த்து விட போகிறீங்களா இல்லை அவங்கள ஒதுக்கிடணும் திமுக வந்து பிஜேபியை பற்றி பேசவோ இல்லை அவங்க கூட இருக்கிறாங்க பாருங்கள் திருமாவளவன் போன்றவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இல்லை ஐயா வீரமணி அவர்கள் அவங்கக்கிட்டலாம் கூப்பிட்டு ஐயா தயவு செய்து அவங்க ஏதோ பேசின்னு போகிறாங்க நீங்கள் கூட கூட முட்டு கொடுத்து பேசி அவங்கள வளர்த்து விடாதீங்க அப்படின்றது ஓப்பனாக சொல்லணும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க விநாயகர் சக்திக்கு ட்வீட்டு போடுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் அந்த ட்வீட்டை எடுக்கிறாரு இது ஒரு விஷயம் அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு மேல்மருவத்தூரில் சாமியாரை போய் பார்க்குறீங்க அப்போ இவங்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்க ஜனங்க நல்ல கொண்டு புரிஞ்சிக்க சொல்கிறேன் எப்படி புரிஞ்சுக்கிறது விநாயகர் வந்து சாமியா உண்மையான சாமின்னு எல்லாம் நம்புகிறாங்க விநாயகர் வந்து உருவமோ உயிரோ இல்லை ரைட்டாக கும்பிட்டா நல்லதுன்றது நம்பிக்கை அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை போட்டுகிட்டே எடுக்கிறீங்க அப்புறம் அடிகளார போய் சந்திக்கிறீங்க அப்போது சாமியை வந்து எதிர்க்கிறீங்க சாமியார்னு தன்னை பெருமையாக பேசுகிறவங்களும் அவர்கிட்ட போய்ட்டு வளர்ச்சி வைக்கிறீங்க அப்போ உங்களை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்போது வீட்டில் வச்சுருக்கிற சிலையை வந்து நாங்கள் வந்து கேவலமாக பேசுவோம் ஆனால் சாமியார் அந்த சிலையை வச்சுட்டு யாருன்னா வியாபாரம் பண்ணால் அவனுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வருது இல்லை இது பண்ணாதீங்க இது பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன் இன்னைக்கு இல்லை இன்னும் ஒரு ஒரு முப்பது வருஷம் ஆனாலும் திமுக வந்து தமிழகத்துல ஆள்றதுக்கு உண்டான அந்த கட்சிக்கு அந்த வீரியம் இருக்குது அந்த வலிமை இருக்குது அந்த ஏன்னா அண்ணா போட்டு வச்ச ஃபண்டமெண்டல்ஸ் அண்ணா மாதிரி ஒரு ஒரு ஒப்பற்ற தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது தமிழர்கள் எல்லாம் வந்து ஆங்கிலம் கத்துக்கங்க உலக அளவில் போங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியும் ஒன்று சேர்த்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அண்ணா இன்றைக்கி மெட்ராஸ் இந்தளவுக்கு தலை நிமிந்துருக்குன்னா அதுக்கு அண்ணா போட்ட விதை தமிழகம் தலை தூக்கி இருக்குன்னா அண்ணா போட்ட விதை அண்ணாவோட அந்த விதையான அந்த கட்சியை வந்து குடும்ப கட்சியாக மாற்றாமல் இந்த மாதிரி நான் சொன்ன பாருங்கள் இந்த அரசியல் ஆன்மீக அரசியல் வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட வந்து பாதுகாப்பாக எடுத்து போகணும் உடனே நீங்கள் பகுத்தறிவு அப்படி இப்படின்னு பேசிட்டு நீங்கள் என்ன தடமாறி தடை மாறி போயிடுறீங்க இன்னொன்றுங்க மதம் இல்லைன்னு சொல்கிற ஒரு ஊரில் அத்தி வரதருக்கு எத்தனை பேர் செத்தாங்க லைனில் நின்று அப்போ அவங்க சாமியை கும்பிடுவதால் தயாராகிட்டாங்க நீங்கள் அதில் போய் தலையிடாதீங்க சாமி கும்பிட்டோம் கும்பிடாமல் போட்டோம் ரெண்டு பேருக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர் ரெண்டு பேருக்கும் நீங்கள் தான் நல்லது கெட்டது செய்யணும் அந்த பயணத்தில் நீங்கள் போகணும் அதை விட்டுட்டு பிஜேபி பண்ண போகிற அந்த தத்துவம் வேலைகெலாம் நீங்கள் போவே கூடாது அதே மாதிரி இந்த கோயில் சம்மந்தமாக இப்போ நிறைய விஷயங்கள் ஆக்டிவாக வந்துகிட்டு இருக்குது திமுக அரசில் அது அர்ச்சகர்களை வந்து எல்லாத்தையும் சமூகத்தை சேர்ந்து ஆகிட்டோம் இல்லை தங்கத்தை எடுத்து தமிழ் இதில்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை காசு வாங்கிட்டு அர்ச்சகரை போட்டிங்கன்னா விமர்சனம் ஆகிடும் தங்கம் வருது பத்து கிலோ தங்கம் இருக்குன்னா அதை உருக்கி திருப்பி பேங்க்கில் போகணுமோ அது எட்டு கிலோ தங்கமாக யாருன்னா ரெண்டு கிலோ திருடுனான்னா அதாவது தப்பே நடக்காது தமிழகத்தில் அப்படின்லாம் நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி தவறுகள் செய்வேயான இருக்கனாலன்னா அது இந்த ஆட்சியை வந்து பிடிச்சி ஆட்டும் ஆல்ரெடி ஒரு சில அமைச்சர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டாங்க இப்போ இந்த குறைந்த காலத்திலேயே புரியுதுங்களா அப்போது ஒரு சில அமைச்சர்களால் நல்ல பேர் வருது அப்போ நல்ல பேர் இருக்கிற அமைச்சர்களை நீங்கள் மேலே போடுங்க விமர்சனம் வர அமைச்சர்களை கூப்பிட்டு கண்டித்து அவங்கள எங்கெங்கே எப்படி எப்படி பண்ணணும் அதை பார்த்து செய்ய சொல்லணும் இதெல்லாம் பண்ணிவிட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா பிஜேபி எதிர்த்து ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் இன்றைக்கி ஏடிஎம்கே அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்க வந்து கட்சி இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி போனால் பரவாயில்ல அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது திமுக தலைவர்கள் அந்த நிலமையில் இருக்கிறாங்க அதனால் அது ஒரு சைடு திமுகவுமே வந்து பிஜேபியை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறது இல்லை ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா நூற்றி மூணு ரூபா விற்கிதுங்க பெட்ரோலு டீசல் நூறுரூவாய்க்கு போயிடுச்சு எங்கே ஒரு குறைந்தபட்சம் போராட்டம் திமுக கிட்டே இருந்து திமுக கிட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதுறாரு என்னென்னு யாருக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பெட்ரோல் விலை வந்து நீங்கள் குறைக்கணும்ன்ட்டுன்னு இவங்க ஏத்துறது அஞ்சு விழுக்காடுலேருந்து பத்து பதினஞ்சு விழுக்காடு அவங்க ஏத்துறது நாற்பத்தஞ்சு விழுக்காடு யாருக்கு நீங்கள் லெட்டர் எழுதணும் ஃபஸ்ட் மோடி மோடிக்கு தானே எழுதணும் ஒரே ஒரு வரி மத்திய அரசை திரு முதல்வர் அவர்கள் கேட்கணும் என்னத்தை கேட்கணும் ஏன் உங்களுக்கு பேனா இல்லையா நூறு கோடி வேக்சின் போட்டதுக்கு லெட்டர் எழுத தெரியுது பாரத பிரதமரை பாராட்டி நூறு ரூபாய்க்கு மேலே டீசல் பெட்ரோல் போகுதுன்னு எழுத தெரியாத அந்த கைக்கு அப்போ மக்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது என்னோடய கேள்வி தான் அஇஅதிமுகவும் திமுகவும் பாஜகவை எதிர்த்து வலிமையான அரசியல் செய்வது இல்லை செய்யணும் குறிப்பாக இப்போ நீங்கள் பாஜக வந்து இது போன்ற விஷயம் கையில் எடுக்கிறதுனால நான் கேட்குறேன் ஏன்னா இந்த இதுதான் நம்ம தலைப்பாகவும் இருக்கிறதுனால மீண்டும் பிள்ளையாரை வச்சோ இல்லை பிள்ளையார் பால் குடிக்கிறார் அப்படிங்கிற போன்ற விஷயங்களோ தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் பேசும் மாற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக எதனால் ஒரு சாமியை சாமியை நம்ம கும்பிடுற ஒரு தெய்வத்தை கண்டிப்பாக இவங்க முன்னிறுத்துவாங்க இந்த தெய்வத்தை இப்படி சொல்லிட்டாங்க இல்லை இதை வந்து அதுக்கு தான் இருக்குது நிறைய இந்த கற்புற கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எதனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணோம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும் அப்புறமா அந்த புஸ்தகம் இருக்கேன் அந்த மனு ஸ்மிருதி அது என்ன கலர்னு எனக்கு தெரியாது நானும் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்புறம் வந்தான் புரியுதுங்களா இயற்கையை கும்புறன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சாமியும் அதை விட முக்கியமாக தாய் தக பண்ண தான் நம்மளோட தமிழர்களோட வழிபாடு இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மனு ஸ்மிருதியில் இப்படியெல்லாம் கதை எழுதியிருக்கு ஒரு மலிவான ஏதோ ஒரு ஒரு செக்ஸு புஸ்தகத்தை பற்றி பேசுகிற மாதிரி அதை பற்றி பேசுகிறது எதுக்கு உனக்கு அந்த புத்தகத்தை பற்றி நம்பிக்கை இல்லை நீ அந்த புத்தகத்தை படிக்கலை நீ அந்த புத்தகத்தை நம்பி வாழலை உனக்கு எதுக்கு அந்த கதை நீ கலப்பி விட்டு போட்டு போயிடுறீங்க அது என்ன ஆகுது பிஜேபி அதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்த பார்க்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பேசாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிப்பாட்டிங்க நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக ஒடுக்கப்பட்டவங்களெல்லாம் பண ரீதியாக வாழ்வாதார ரீதியாக அரசியல் ரீதியாக தூக்கி மேலே விட்டுட்டு அப்புறமா மனுசு பிரீதிக்கு வரலாம் நம்ம இவங்க என்ன சொல்லுவாங்க இதனால தான் நாங்கள் அது ஆகலை அதெல்லாம் பேச்சு ஆகாது இப்போது முத் ஐயா முத்துராமலிங்க தேவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அவங்க சமுதாய மக்களை சுற்றி இருக்கவங்களும் ஒரு பாதுகாப்பு அவங்கள வந்து வாழ்வாதார ரீதியாக தூக்கி விட்டார் வளல்லாடு இருந்தார் அவர் சுற்றி இருந்தவங்களெல்லாம் சாப்பாடு மூணு வேலை வயிறு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டார் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களை குறை சொல்லி அரசியல் பண்ணாதீங்க இதுதான் இது இதற்கு பதில் நிச்சயமா சார் தமிழ்நாட்டில் எப்படி இந்த கடவுள்களை வைத்து அரசியல் பண்ணாங்க அப்புறம் பிள்ளையார் வச்சு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு மேற்கொண்டு நடக்காமல் இருப்பதற்கு மக்கள் என்ன செய்யணும் அரசு என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா உங்களுடைய ஆதங்கத்தை உங்களுடைய அறச்சிட்டத்தோடு நீங்க வெளிப்படுத்திருந்தீங்க தொடர்ந்து இது போன்ற முக்கியமான நம்ம கலந்து பேச போறோம் ரொம்ப நன்றி கோடைசிவன் சார் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்